ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தபுகுலி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து சேரத்துக்குள்ளே ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துருக்கு. பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இங்கே இருக்காங்க. ஒரு நாள் முன்னே வந்து ஸ்டே பண்ணி கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்ருக்காங்க. நானும் வர்ற வழியில் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. நானே டிரைவிங் பண்ணதுனால வீடியோ எடுக்க முடியல. ரோடு பார்த்தீங்கன்னா மட் ரோடு தான், ரொம்ப குழியும் மேடாக தான் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு உள்ளே போயிடுவோம். பாருங்கள், என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. நல்லா பெரிய கோயில் இருக்குது. நான் கூட சின்னதாக கோயில் இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப பெரிய கோயில். என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. மேலே ஆர்ச்செல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருவிழா சூப்பராக நடக்குமா, ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துவாங்களாம். பாருங்கள், இதுதான் கல்லுகுழி பசவானன்றத ஒரு முன்னாடியே வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த மணியெல்லாம் எடுத்து வந்து கட்டுவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா காவேரி ஆறுவோட ஒட்டி தான் இருக்குது. இது ஒரு காட்டில் தான் இருக்குது. இது நிறைய பேர் வந்தால் தங்குறதுக்கு இடமும் பாருங்கள், ஃபுல்லாக அது ஃபுல்லாக ஒரு 1000 பேருக்கு மேலே தங்கலாம். அவ்வளோ வசதி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் படுத்துக்கிறதுக்கு இடம் சைடு ஃபுல்லாக சரௌண்டிங்கை பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சமைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. ஃபுல்லு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக தெரியுது. இது மெயின் டோர் எதுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னா குரங்கு தொல்லைங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஆள் பூஜை பண்ணும்போது மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க, மற்ற டைமில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பாருங்கள், இதெல்லாம் நைட்டெல்லாம் வந்து படுத்துருக்குறோம். பாயெல்லாம் பாருங்கள் அங்கங்கே இருக்குது. இது ஃபுல்லாக நைட்டில் வந்து ஸ்டே பண்ணுறவங்க இங்கே படுத்துக்கலாம். ரொம்ப பெரிய கோயில் தான் அது. காட்டில் இவ்வளோ பெரிய கோயில் எப்படி கட்டினாங்கன்றதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ரவுண்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா காரில் வரல, ஏன்னா சில பேர் ரோடு வசதி கொஞ்சம் சரியில்லை. நாங்கள் நம்ம கார் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால் எங்கேனா கல்லுக்கு இது தட்டோன்னுட்டு நம்ம எடுத்துகிட்டு வரல, டூ வீலரில் தான் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் காரில் வந்துகிட்டே இருக்காங்க. எங்கள் பின்னாடியெல்லாம் நிறைய கார் வந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துவிட்டோம். இங்கே ஆல்ரெடி ஒரு டாடா சும்மா அப்புறமா ஒரு ஷிஃப்ட் காரும் வந்தது. இது ஃபங்க்ஷன் நடக்கும் போதெல்லாம் ரோடெல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்களாம். மற்ற டைமில் இந்த மழை போகிற இந்த மழை பெய்கிறதுனால அந்த மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்போ அந்த கருடு முருடான பாதைங்க இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தெரியுது எனக்கு தோணுச்சு. அதனால் எதோ வீடியோ எடுக்கலை. பூஜை பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். அதை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்களான்னா ஃபுல்லு ஆறு தான். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடியாக இருக்கும். அதெல்லாம் சில பேர் வந்து முன்னாடி வந்தவங்க செஞ்சு வச்சுருவாங்க. இங்கே நாம் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லா வசதியுமே இருக்குது. நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு எல்லா பொருட்களும் இங்கே ரெடியாக இருக்கும். நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறதுக்கு எல்லாமே கொண்டாந்து இங்கே போட்டுட்டு போயிடுவாங்க. வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை வர்றவங்களும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைச்சு சாப்பிடலாம். நாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தை வீட்டுக்காரங்களும் எல்லாம் சமைச்சு வச்சுட்ருந்தாங்க. எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா வச்சுட்ருந்தாங்க. நம்ம அதை சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு வந்து பார்க்கும்போது மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அதே தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த புண்ணியதானமெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் போயிருப்பாங்க. அதில் அரிசி இந்த இதுங்கெல்லாம் தானியங்கள்லாம் உளுந்துருக்கும். அது ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீனாக தண்ணியிலலாம் கழுவிட்டெல்லாம் சாப்பிட்றத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், காட்டுறேன். க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுதுங்க. ஒரு ஒரு அரிசியும் ஒரு ஒரு தானியத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க. எவ்வளோ ஸ்மார்ட்டான குரங்குங்களாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், தண்ணியில் அழைச்சிட்டு அழைச்சிட்டு சாப்பிடுது. பாருங்கள், மீன் பிடிச்சிட்ருக்காங்க. வழியிலெல்லாம் எப்படி மீன் மாட்டிருக்கு பாருங்கள். நான் வர்ற வழிப்புள்ளே உங்களுக்கு வீடியோ எடுக்காதனால உங்களுக்கு லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன், கீழே கொடுக்குறேன். புதுசாக வர்றவங்க செக் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வழி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பூஜாரி வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு ரூமு மாதிரி இருக்கும், இங்கே ஸ்டே பண்ணுவார். நம்ம போயிருந்தமே அவர் பூஜை பண்ணி தருவார். நைட்டில் வந்து ஸ்டே பண்ணுறவங்க ஐடியா இருக்கிறவங்க வந்து தங்கிட்டு போகலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பிளானில் தான் வராங்க. எப்பயுமே கோயிலுக்கு போனால் ஒரு நைட்டு தங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. எங்களுக்கு டைம் இல்லாதனால போனாலே ரிட்டர்ன் ஆகிட்டோம். நம்ம யாரானா இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் எதனா வந்திருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒகேனக்கல் பக்கத்தில் ரங்கநாத சுவாமி டெம்பிள்னுட்டு, அது பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்குது, ரொம்ப வியூ சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க இப்போ பாருங்கள், இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன், ஐ பட்டன் மேலே கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை பார்த்து பாருங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட நல்ல ஒரு இடம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே வந்தாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.